நான் முதலாவது ஏன் இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து இத்தனை விளக்கமாக பேசுகிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு நேற்றைய தினத்தின் முந்தின நாளின் செய்தியை கொஞ்சம் தொட்டுவிட்டு இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள், இந்த மிருகத்தை வணங்குவார்கள். என் வேதம், சத்திய வேதம், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக இந்த கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் என் சகோதரனை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கவனமாக கழுங்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு உணர்த்து வைக்கும்படியாகத்தான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். ஏனென்றால் உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாயிருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும், எந்த பாஷைக்காரனாயிருந்தாலும், எந்த நாட்டினவனாயிருந்தாலும் அதை வணங்குவார்கள். இந்த மிருகமாகிய இந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். யா, நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் நாங்கள் பேரெழுதப்பட்டவர்கள் என்பதற்கும் பேரெழுதப்படாமல் அந்த மிருகத்தை வணங்குகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னையா என்பதை கேட்பதற்காக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஒரு விசை மறிப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என் சத்திய வேதம் சொல்லுகிற வார்த்தை படி, எபிரேயர் 9:27 படி, ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமனத்திற்கு ஒரு மனுஷனும் தப்பிக்கொள்ள முடியாது. அவன் பிரதம மந்திரியாயிருந்தாலும், ராஜாவாயிருந்தாலும், எந்த அரசியல் கட்சியின் தலைவனாயிருந்தாலும், இந்த காரியத்திற்கு அவன் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நியாய தீர்ப்புக்கு அவன் நின்றாக வேண்டும் என்று சொல்கிற என்னுடைய சத்திய வேதம் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறது. இரண்டாம் மரணம் என்று ஒன்று காட்டி கொடுக்கிறது. அந்த இரண்டாம் மரணத்திலே மரணமும் பாதாளமும் தள்ளப்பட்டன என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். That is the reason I am shouting. Yes. உன்னுடைய பெயர் என்னை வெளியிலே கேட்டுக்கொண்டிருந்தால், ஒருவேளை கிறிஸ்துவை அறியாமல், கிறிஸ்துவின் ஆதிக்கத்துக்கு உட்படாமல், உன்னுடைய மதத்தையும் உன்னுடைய மார்க்கத்தையும் உன்னுடைய சாதியையும் குறித்து பெருமை கொண்டு வாழ்வாய் என்றால் உனக்கும் சொல்கிறேன். என் சத்திய வேதம் சொல்கிறது, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் இந்த இரண்டாம் மரணத்தை சந்தித்து தான் ஆவான். அந்த இரண்டாம் மரணத்தை குறித்து சொல்லப்படுகிற அக்னி கடலை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த 20வது அதிகாரத்தின் 10வது வசனத்தையும் 21வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற, அதாவது நான் முதல் நாளிலே சொன்னேனே இந்த சாத்தானுடைய திருத்துவம் என்று. சாத்தான் அதற்கு ஒப்பனையாக பின்னர் அந்தி கிறிஸ்து என்கிற மிருகம் பரிசுத்தாவியானுக்கு ஈடாக தன்னை காட்டிக்கொள்கிற கள்ள தீர்க்க தரிசி, இந்த மூன்று பேரும் அவர்கள் இருக்கிற இடமாகிய அக்கினியும்
அக்கினியும் கந்தகமுமான கடலிலே கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் ஐயா இந்த அக்கினி கடலின் நிலைமையின் சத்திய வேதம் மாறாத வேதம் உலகத்திலே அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் இந்த சத்திய வேதம் சொல்கிறது அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் எப்படிப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவார்கள் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அந்த கடலிலே பங்கடைவார்கள் இதனால் தான் என் இந்திய தேசமே என் பாரதமே ஏதோ மத கொள்கையை பேசுவதற்கு நாங்கள் மேடை போட்டு சுவிசேஷ கூட்டங்களை நடத்தவில்லை உன்னை அக்னி கடலில் இருந்து காப்பாற்றி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவளாக உன்னை காண்பிக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தின் பேரில் எங்களுடைய உயிரை கொடுத்து எங்கள் பணத்தை குறித்து எங்களுடைய சக்தியை செலவழித்து ஐயா கேள் நீ ஏன் இந்த மிருகத்தை வணங்க வேண்டும் நீ ஏன் அவனோடு கூட அக்னி கடலில் பங்கு பெற வேண்டும் தேவையில்லை என்று சொல்லுவதற்காகத்தான் ஐயா இந்த சுவிசேஷத்தின் ஒளியை இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கூறி அறிவிக்கிறோம் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா இதை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்முடைய நாட்டின் பாரம்பரியம் என்று சொல்கிறார்கள் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த நாட்டினுடைய மதம் என்று சொல்கிறார்கள் அவர்களின் மதம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் குறித்து ஒரு பெரிய வேதனை உண்டு ஐயா வேதனை உண்டு மறுபடியும் அந்த எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் இந்த அக்னி கடல் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது அல்ல அது பிசாசுக்கும் பிசாசை சேர்ந்தவர்களுக்கும் நீ அவனுடைய பிடிக்கு தப்ப வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் கூறி அறிவிக்கிறோம் ஏனென்றால் பரலோகத்தை குறித்து தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் 22வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் ஏனென்றால் என் வேதம் சொல்கிறது 21வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாம் ஹல்லேலூயா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது நீ ஆலயத்துக்கு செல்வதினால் அல்ல நீ ஆண்டவருடைய பெயரை வைத்துக் கொண்டிருப்பதனால் அல்ல ஏனென்றால் உங்களுக்கு பக்கத்து ஊர்லயே தெரியும் பேர் ஏசுதாஸ் அவன் பாடுற பாட்டெல்லாம் அட்டகாசம் பேர் ஏசுதாஸ் அவன் வேற ஒருக்கனுக்கு தாஸ் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை இல்லையா ஆகையினால உன் பேரை ஏசுதாஸ் என்று சொல்லி வைக்கிறதுனால உனக்கு பரலோகத்திலே உனக்கு பேருண்டு என்று கிடையாது அல்லது ஏராளமாய் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறதுனால் அல்ல நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட மாட்டாது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இன்று இரவே தீர்மானியுங்கள்
என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே காணப்படுவதுதான் எனக்கு பெரிய நோக்கம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான், இரண்டாம் மரணத்தை சந்திப்பான். அசுத்தத்தை நடப்பிக்கிற எந்த காரியமும் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது என்பன சத்திய வேதம். இதனால் தான் ரெண்டு கூட்டத்தை தான் வேதம் காண்பிக்கிறது. ஒன்று மிருகத்தின் அடையாளத்தை அணிந்து மிருகத்தை வணங்குகிற ஒரு கூட்டம், ஆட்டுக்குட்டியானவருக்கு பின் செல்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் அந்தி கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். இந்த அந்தி கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலே எப்படி கிரியை செய்வான் என்பதற்கு முதல் நாளிலே சில அடையாளங்களை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். நேற்றைய தினத்திலே விசேஷமாக இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்திருந்தேன். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கும் உலகத்திலே கிரியை செய்கிறது, 2000 வருடமாக கிரியை செய்கிறது என்பதை விளக்குவதற்கு வசனங்கள் வாயிலாக பல காரியங்களை சொன்னேன். அதை புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருந்தார்கள் என்றும், கிறிஸ்து எப்படி இருந்தார், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றும், கிறிஸ்துவின் ஆவி அல்லாமல் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றி அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று 5 காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன் என்று நேற்றைய தினத்திலே சொன்னேன். ஆனால் நேரம் இல்லாமையால் 3 காரியங்களிலே நான் முடித்து விட்டேன். இன்றைக்கு அந்த 2 காரியங்களையும் தொடர்ச்சியாக பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். நேற்றைய தினத்தில் வராதவர்களுக்காக அந்த 3 காரியத்தின் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்கள். ஒருவேளை இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவை முகமுகமாக நீங்கள் பார்க்க முடியாது. I strongly believe, நான் முழுவதுமாக நம்புகிறேன், இயேசு எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அப்படியே அந்தி கிறிஸ்துவும் மாம்சத்தில் வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுகிற அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான் என்று சொன்னதை நான் அப்படியே நம்புகிறேன். இயேசு எப்படி யூத குடும்பத்தில் பிறந்தாரோ அப்படியே இந்த அந்தி கிறிஸ்துவும் யூத கோத்திரத்தில் பிறப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த யூதர்களோடு கூட இவர் சம்பந்தம் வைப்பதற்கு, ஒரு யூதன் யூதனைத்தான் நம்ப மற்றவர்களை நம்ப மாட்டான் என்கிறதுனாலே நான் அவர் யூத குடும்பத்தில் பிறப்பான் என்றும் நான் நம்புகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆன்டி கிரைஸ்ட் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றாவது அதாவது எதிர்த்து நிற்கிறவன், இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்திற்கு முழு மூச்சாய் எதிர்த்து நிற்கிறவன் என்று ஒரு பக்கம் பொருள் இருந்தாலும் அந்தி கிறிஸ்து அதை எங்களுடைய ஹிந்தி வேதாமத்தில் மசி விரோதி என்று, ஆண்டவருக்கு விரோதமானவன் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மாத்திரம் அல்ல, ஆன்டை என்கிறதற்கு ஒரு அர்த்தம் சப்ஸ்டிடியூட் ஃபார் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக. ஓஹோ, இங்கதான் நீயும் நானும் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏது இருக்கிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்கள், மோசம் போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம், தேவன் செய்கிற கிரியைகளை போல காண்பிக்கிற ஒரு பெரிய கூட்டம் வஞ்சிக்கத்தக்கதாக என் பெயரை உபயோகப்படுத்தும் என்று இயேசு சொன்னதை நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். அப்படிப்பட்டவர்களுக்குள் கிரியை செய்கிற ஆவியை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்பதற்காகத்தான் நேற்றைய தினத்திலே 3 காரியங்களை சொன்னேன். ஒன்றை சொன்னேன், இயேசு பரிசுத்தத்தை நாடுகிறவர் என்றும், இந்த இவனோ பரிசுத்தத்தை இல்ல அசுத்தத்தை நாடுகிறவன் என்பதை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். அவனுக்கு பணம் தான் முக்கியம், அவனுக்கு பிசினஸ் தான் முக்கியம், அவனுக்கு எதையாயிலும் சொல்லி பணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதுதான் அவன் குறியாக இருக்கும். அந்த ஆவி எங்கெல்லாம் கிரியை செய்கிறதோ அங்கெல்லாம் கள்ள கிறிஸ்து ஆகிய அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது ஆண்டவர் தேவாலயத்துக்கு போனார். தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே முதலாவது அற்புதத்தை செய்த உடனேயே அவர் தேவாலயத்துக்கு போய் அவர் செய்த காரியத்தை 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அங்கே போய் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் பார்த்து அவர்களை ஒரு சவுக்கை உண்டாக்கி விரட்டி அடித்து சொன்னார், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றி விட்டீர்களே என்று சொன்னார். நன்றாய் கவனிங்கள். ஆனால் அதே இயேசு லூக்காவின் சுவிசேஷத்தின் 21 அதிகாரத்திலையும் அதை செய்ய வேண்டியதாக மறுபடியும் தள்ளப்படுகிறார். தன்னுடைய ஊழியத்தின் இறுதி பகுதியிலே கடைசியிலே வரும்போதும் இப்பொழுதும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அதே ஆலயம் இப்பொழுது அதே வேலையை செய்கிறது. லிசன், பஞ்ச ஆவி கொண்டவர்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இந்த உதாரணத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசியுங்கள், வாசிக்கலாம். அதிகாரம்
லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் வாசிக்கலாம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜபவீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். நல்ல கவனிங்க, முதல்ல விரட்டி அடிச்சிட்டாரு, அப்போ வியாபார வீடுன்னு சொன்னாரு. நீ பிசினஸ் பண்றடா, என் பேரை வச்சு எங்க அப்பா வீட்டை பிசினஸ் பண்றதுக்கு உபயோகப்படுத்தணும். அவர் கோபம் வந்து அடிச்சு விரட்டிட்டாரு. இவன் மனம் திரும்பல. ஹலோ, மனம் திரும்பி இருந்தான்னா ஏசு கடைசியில எருசலேமுக்கு போற நேரத்தில் வர்றாரு, மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டான். ஏன்னா பொருள் ஆசை அவனை பிடிச்சு ஆட்டுது. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, பொருளாசை பொல்லாத ஆசை. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ள இருந்து வந்தாலும் சரி, ஜாக்கிரதையாயிரு. இயேசுவின் பேர்ல வந்தாலும் சரி, இப்ப அதுக்கு இயேசுன்னு முலாம் பூசிருக்காங்க. இயேசுன்ற ஒரு முலாம் பூசணும்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் பொருள் ஆசை இல்லை, இது ஆண்டவருக்காக நான் செய்யறது. ஹலோ, முலாம் பூசினதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. We are duped. In the name of religion, we are duped. People make it a business. ஆண்டவருடைய காரியத்தை கீழ்படியாதனால இவங்க கள்ளர் குகையாயிடுச்சு. இப்போ முதல்ல வியாபார வீடு இருந்து பண்ணது, ஆண்டவர் சொல்ல கள்ளர் குகையாயிட்டு இப்பமா அடிச்சு விரட்டுற. நல்லா கவனிங்க, இயேசுவை குறித்து அதனால்தான் சொன்னேன், பாபிலோனுக்கும் எருசலேமுக்கு உள்ள பெரிய வித்தியாசம். பாபிலோன் மகா பெரிய அது கிரேட், அதுதான் அவனுக்கு முக்கியம். ஆனா எருசலேமோ பரிசுத்த எருசலேம். கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமைப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க, பொருளாசை இருக்கிறவனை திருத்தவே முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே சொல்றேன், பொருளாசை இருக்கிறவனை திருத்தவே முடியாது. பீலையாவன் ஒரு ஆள் இருந்தான் பழைய ஏற்பாட்டுல. அவன் ஆண்டவட்ட போய் கேட்டான், இந்த பாலா அந்த ஆள் அனுப்பிச்சிருக்கிறானே பாலாக்கு, நான் போய் ஏதாவது செய்யலாமா? ஆண்டவர் சொன்னா போகாதடா. ஆண்டவர் நேரடியா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? போகாத. ஆனா இவன் அவன் சொன்னான், நிறைய தங்கம் கிடைக்கும், நிறைய கோல்டு ஆஃபரிங் வச்சிருக்கேன், கோல்டு ஆஃபரிங் சில்வர் வச்சிருக்கேன், கனம் வச்சிருக்கேன். மறுபடியும் போய் கேட்கறான், நிறைய வச்சிருக்கான ஆண்டவர போகலாமா? பட நம்ம பிள்ளை வந்து சொல்லும் போது சொல்றோம் இல்லையா, மம்மி விளையாட போலாமா, விளையாட போலாமா மம்மி? போக கூடாது. விளையாட போலாமா மம்மி? ஒரே ஒரு தடவை மம்மி, போய் தொல. அதே மாதிரி அண்டர் போய் தலான்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாரு. அல்லேலூயா. போகாதன்னு சொன்னாரு. இவன் போய் போகலாமா? என்ன பொருளுக்கு மேல கண் அப்படியே இழுக்குது. சரி, இப்போ கழுத அவனை கொண்டு சுவரோட சேர்த்து கழுதையை போட்டு அடிச்ச உடனே ஆண்டவர் கழுத வாய திறந்து கழுத சொல்லுது, போகாத. யார் சொல்றா? கழுத சொல்லுது. கழுத சொன்னது மாத்திரம் இல்ல, அடுத்த தூதன் உருவின பட்டயத்தோடு நிக்கிறவன் சொல்றான். என்ன சொல்றான்? கழுத மட்டும் நீ அந்த பக்கமா தள்ளாம போட்டு ஒரே போடு போட்டிருப்பான்டா. இப்ப மாத நின்னானா சொல்லுங்க, நின்னானா? இல்ல, போறேன். மூணு தடவை சொல்லியாச்சு, போறான். அங்க போன பிறகு ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கினாரு. இப்ப சொல்லலாம், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறது. அவர் கண்ணு திறந்துட்டு சொல்றான். அதுக்கு பிறகும் அவன் பாலாக்குக்கு பொல்லாத போதகம் பண்ணா. ஏன்னா பொருளாச நாலு தடவை எச்சரிப்பு. நல்ல பக்கத்துல கை சொல்லுங்க, கழுத தடுத்தாலும் நிறுத்த மாட்டான், தூதன் வெட்டினாலும் போகத்தான் செய்வான். ஊதா குறைக்கு வல்ல அபிஷேகம் இறங்கி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பொருள் மேல ஆசை இருக்கிறவன் போகவே போவான். உங்களை பற்றி சொல்லல, என்ன அபிஷேகத்துல பயங்கர அற்புதம் நடக்குது, எல்லாரும் அபிஷேகம் பண்றாங்க, ஆனா அடுத்த காணிக்கை எடுத்துடுறானே, என்ன சொல்லி காணிக்கிறான்? திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா,
பட்டம் தகுறது இவங்க தானையா? என்ன கேவலமா இருக்குது பாத்தீங்களா? பொருள் ஆசை. என்ன பாபிலோனிய மார்க்கம்? பொருள் 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 பொருள். நான் திருநெல்வேலி டயோசிஸ் சேர்ந்தவன், நான் பிஷப்பிட்டே பேசினவன். ஐயா எல்லா இடத்துலயும் காணி கிடைக்கீங்க, கல்ற தோட்டத்தில் மட்டும்தான் எடுக்கலன்னு நான் சொன்னதை சொல்றேன், ஓபனா சொல்றேன். கல்யாண வீட்டுக்கு எல்லா மதத்தினர் வராங்க, அங்கேயும் காணி கிடைக்கிறீங்களா? அதை நிறுத்தப்படாதா? எங்க ஆளுங்க விட மாட்டேங்கிறான். என்ன திருநெல்வேலியில பணமே கிடையாது பாருங்க சர்ச்சில். நண்பருடைய பிள்ளைக்கு கல்யாணம் வந்திருக்கான், அவங்க போய் காக்கணும் பைக்குள்ள என்ன எடுக்கணும். ஒரு ஆள் யாட்ட கேட்ட, இது போட்டதெல்லாம் எடுக்கணுமா? நல்ல வேலைக்கு எடுக்காம போயிட்டாரு. They don't know what is happening. எங்கேயாவது ஆலயத்துல அர்ச்சகர் அவர் தட்டை நீட்டுவாரு, ஆனா பைய எடுத்துட்டு எத்தனையோ பேர் அனுப்ப மாட்டாரு. இங்க வேற வழி இல்லாம எடுக்க வேண்டி இருக்குது, ஏன்னா நீங்க வந்து போட முடியாது. நான் என் சபையில எல்லாம் எடுக்க விட மாட்டேன், வெட்டியில வந்து வந்து போட்டுட்டு போ. பிகாஸ் அது வாலண்டியரா கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. அதனால தான் சொன்னேன், தேவ சபையில ஓங்கி நிற்பது பரிசுத்தமே. ஏனென்றால் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதியை அகரூபியை இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வரிரோ. அகரூபியை இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வரிரோ. அதனாலதான் எங்க மேகசீன்ல ஒரு நாள் எங்க தேவை எழுதினதே கிடையாது. நெவர். 39 இயர்ஸ் ஊழியம் செய்யறேன், எத்தனையோ செய்தி பேசியிருக்கேன், ஆயிரக்கணக்கான செய்தி பேசிருக்கேன், ஒரு செய்தி கேசட்ல கூட பணம் தாங்கன்னு கேட்டது இல்லை. என்ன அவர் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு பாரா இருந்து உங்களுக்கு பொறுப்பு இருந்து நீங்க கொடுத்தா ஓகே, அதர்வைஸ் வி ஆர் நாட் ஆப்டர் மணி, we are after holiness. நல்ல கவனிங்க. இரண்டாவது நான் சொன்னேன், அந்திகிறிஸ்துவின் ஆவியையும் கிறிஸ்துவின் ஆவியையும் கடந்து கிறிஸ்து அற்புதங்களை அட்வர்டைஸ் பண்ண விரும்பாதவர். கிறிஸ்து தன்னுடைய அனுபவங்களை பெரிய காரியத்துல யாருக்கும் சொல்லாதப்பா சொல்லாதப்பா சொல்லாதப்பான்னு சொல்றாள். ஆனா அந்திகிறிஸ்துவோ தன்னை பெரியவனாக காண்பிக்க வேண்டும், தான் தான் அந்த உலகத்துல எல்லா அருள் பெற்றவனாக காண்பிக்க வேண்டும். அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரிக் டெக்னாலஜி இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா டெக்னாலஜியும் போட்டு 500 பேர் வந்து 50,000 வந்தது மாதிரி காட்டி எல்லாம் செய்வான். அந்த கிறிஸ்துவின் ஆவி எங்க இருக்குதோ அங்க பப்ளிசிட்டிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். பிரபலமாகணும் பிரபலமாகணும் பிரபலமாகணும், இதுதான் அவனுடைய ஆவி. இயேசுவோ என்ன சொல்றாரு பாருங்க, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், அவருடைய சகோதரர் வந்து சொல்றாங்க, அவருடைய சகோதரர் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 7வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி, உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம், யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும், சகோதரர் அவர் கூட பிறந்தவங்க சொல்றாங்க, பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தத்தில் ஒன்றை செய்ய மாட்டான், அந்த ரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தார், நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தார், உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும், உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம் 8வது, நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்க, நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்க, என் வேளை இன்னும் வராதபடியா, என் வேளை இன்னும் வராதபடியா, நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை, இப்பொழுது போகிறதில்லை. 10வது வசனம், அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல், வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். இயேசுவை பின்பற்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிரபலமா இருக்கிறதெல்லாம் பெரிய பிடித்த சொல்றாங்க. செய்யறதை செய்யற ஓபனா செய்யும் போட்டு செய்யப்பா, அப்பதான் கை கால் நெருங்குதா உடங்குதா அப்படின்னு தெரியும்.
இப்படி இருக்கியே ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்துக்குரியவன், நீ உலகத்தை மாறதா இருப்ப, உனக்குள்ள வேற ஆவி கிரியை செய்து, எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி என்னை பிரபலமாக்க விரும்புறதற்காக அல்ல. அல்ல, கவனிங்க, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சித்தனத்தில் நான் காண்பித்துக் கொடுத்தேன். மூன்றாவது என்ன சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டான். பெருமை நான் நேர்ச்சித்தனத்தில் காட்டி கொடுத்தேன். அந்தி கிறிஸ்துவ குறித்து எங்கெல்லாம் போட்டிருக்காங்க, பெருமை 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 பெருமை. ஆனா கிறிஸ்துவோ தாழ்மை 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 தாழ்மை. அப்ப எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்தால் நான் எப்படி இருப்பேன்? தாழ்மையா இருப்பேன். என்னோட அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்தா என்ன எப்படி இருப்பேன்? பெருமையா இருப்பேன். இதுல என்ன புரிஞ்சுக்கலாம், நான் யாரு, எந்த மிருகத்துக்கு பின்னால இருக்கேன்? ஆட்டுக்குட்டியானவருக்கா, மிருகத்துக்கான்னு தெரிஞ்சோம். இன்னும் ரெண்டு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அந்தி கிறிஸ்து உடன்படிக்கையை உடைக்கிறவன். நல்ல கவனிங்க, என் ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிறவர். நல்ல கவனிங்க, வாசிக்கலாம் தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம். முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லிருக்கிறேன், தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக, எல்லாருக்கும் விளங்கும்படியாக பேசுகிறேன். அந்தி கிறிஸ்துவை பின்பற்றினால் நீ இதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக நான் வாசிக்கிறேன். தானியேல் 9வது அதிகாரம், அங்கே தானியேலின் ஜெபத்திலே ஆண்டவரை குறித்து கூப்பிட்டு சொல்கிறான். 4வது வசனம், என் தேவனாகிய கர்த்த்தரை நோக்கி, என் தேவனாகிய கர்த்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு, உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் உடன்படிக்கையையும், உடன்படிக்கையையும் கிருபையையும், கிருபையையும் காக்கிற மகத்துவமும், மகத்துவமும் பயங்கரமுமான தேவன், பயங்கரமான தேவனை கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் யார்? உடன்படிக்கையை காக்கிறவர். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை கொடுத்திருந்தா எந்த சூழ்நிலையிலும் காக்கிறவர். நீ எகிப்தில் இருந்தாலும் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறவர். ஹல்லேலூயா. ஆனா இதே அதிகாரத்தில், அதனாலதான் இந்த அதிகாரத்தை எடுக்கிறேன், இதே அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவ குறித்து போட்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கலாம் 9வது அதிகாரம், 9வது அதிகாரத்தின் 26வது 27வது வசனத்தில் நீங்கள் ஒன்றை காணலாம். என்ன காண்பிக்கலாம், வாசிக்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அந்த இது நான் எல்லாவற்றையும் போதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மேசியா சங்கரிக்கப்படுவார், மேசியாவாக இயேசு சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, தமக்காக அல்ல, நகரத்தையும், நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும், பரிசுத்த ஸ்தலத்தை வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள், நன்றாய் கவனிங்கள், வரப்போகிற பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த அந்த கிறிஸ்துவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள், அழித்து போடுவார்கள். அதன் முடிவு, அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும், ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக, நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்ட, நியமிக்கப்பட்டது அவர். நல்லா தமிழ் வேதாமத்தில் இந்த அவர்ங்கிற வார்த்தையினால தான் நிறைய பேர் குழப்பம். அவன் எழுதி கொள்ளுங்க, உங்க பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. அவர்ங்கிறது போல அவன், அவன் அந்தி கிறிஸ்து. அவன் என்ன செய்வான்? அவன் ஒரு வாரம் அளவும், ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு, அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான். நல்ல கவனிங்க, என்ன அர்த்தம்? உடன்படிக்கை ஏற்படுத்துவான், ஒரு வாரத்துக்கு உடன்படிக்கைன்னு சொல்லுவான், ஆனா பாதியிலே உடைச்சு போட்டுருவான். பக்கத்துல சொல்லுங்க, கிறிஸ்து உடன்படிக்கையை காக்கிறவர், அந்தி கிறிஸ்து உடன்படிக்கையை பாதியிலே முறிக்கிறவன். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலருக்கு ஒரே செய்தியை கேட்டு ஆட்டுக்கல்ல காட்ட மாதிரி மாட்டினதுனால கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கு. இங்க கிறிஸ்துவை குறித்தும் அந்தி கிறிஸ்துவை குறித்துமே அதன் சொல்கிறது. கிறிஸ்து உடன்படிக்கையை காக்கிறவர், அந்தி கிறிஸ்து உடன்படிக்கையை முறிக்கிறவன். முதல்ல உடன்படிக்கை காக்கிற கர்த்தரை குறித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்னுடைய மூத்த மகன் எங்களுக்கு 3 வருடங்களுக்கு பிறகு பிறந்தான். என்றால் ஆண்டவரத்தில் சொல்லியிருந்தேன், 3 வருஷத்துக்கு பிறகு தான் குழந்தை பிறக்கணும், எப்பந்தான் மனைவி லாங்குவேஜ் படிப்பா, ஊழியத்தை படிப்பா, இல்லைன்னா பிள்ளையை பாருங்க என்னையும் போட்டி எடுத்துருவா அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப 3வது மாசத்துல குழந்தை கேட்கறான். நான் சொன்னது 3 வருஷத்துக்கு பிறகு. ஓகே, 3 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு குழந்தை பிறந்தான். நாங்க அவனை பீகார் ஸ்டைல வளர்த்தோம். அவனுக்கு ஒரு பெரிய தடுப்பு ஊசி போடல, ஒண்ணும் போடல. எனக்கு ஒரு திடீரென்று ஒரு டைஃபாய்டு வியாதி வந்தது. நான் மருந்து எடுக்காமலே தேவனை நோக்கி பார்த்து கொண்டு ஜபித்துக் கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே படுத்துக்கொண்டு நான் அப்படி இருக்கும் போது அந்த டைஃபாய்டு எனக்கு ரிலாக்ஸ் ஆகிவிட்டது.
21 நாள் காய்ச்சல் இருந்தது பிறகு ஒரு வாரம் இல்லை மறுபடியும் 21 நாட்கள் எனக்கு டெம்பரேச்சர் 106 107 டிகிரி போகும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும்போது திடீரென்று என்னுடைய மகன் அவனுக்கு 2.5 3 வயது இருக்கும் அந்த நேரத்தில் அவனுக்கும் காய்ச்சல் வந்தது அவனுக்கு காய்ச்சல் என்னுடைய காய்ச்சலை காட்டிலும் அதிகமாக இருந்தது அவனை பக்கத்துல போடவே முடியாது பயங்கர சூடு எனக்கு சாயங்காலத்தில் தான் காய்ச்சல் வரும் அவனுக்கோ தொடங்கின காய்ச்சல் முடியவே இல்லை பயங்கரமா காய்ச்சல் அவன் என் பக்கத்துல படுக்க வைக்க கூடாதுபடி அவ்வளவு சூடா இருந்தது எங்களுக்கு இப்ப பயம் வந்துச்சு என்ன பீகார்ல நாங்க போகும்போது 300,000 போலியோ வியாதியினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தார்கள் 300,000 நாலு காலால் நடப்பாங்க அந்த போலியோ வியாதி வரும்போது என்ன செய்யணும் பயங்கரமா 3 நாளைக்கு காய்ச்சல் அடிக்கும் கை கால் விழுந்து போயிடும் கை கால் செயலற்றதா போயிடும் அதான் போலியோவுக்கு உடைய பெரிய அடையாளம் எனக்கும் என் மனைவிக்கும் பயங்கர பயம் ஐயோ நம்ம போலியோவுக்கு தடுப்பு மருந்து கொடுக்கல இந்த பிள்ளைக்கு ஒரு சரியா கவனிக்கல என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் கலங்க ஆரம்பித்தோம் நான் ராத்திரியில இந்த டைபாய்டு ஜுரத்தினால தூங்க முடியாதனால நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் 3rd நாள் பயங்கர காய்ச்சலோடு என் மகன் என் பக்கத்துல படுத்திருக்கான் ராத்திரி 2 மணிக்கு நான் ஆண்டவரை பொறுத்து ஆண்டவரே முட்டாள்களாக வாழ்ந்து விட்டோம் படித்து முட்டாள்களாக வாழ்ந்து விட்டோம் எங்களுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது திடீர்னுட்டு என்னுடைய கண்கள் திறந்திருக்கும் போதே ஒரு வசனம் எழுதி காண்பிக்கப்பட்டது அவனுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவது இந்த வசனம் காணிச்ச உடனே ராத்திரியே மனைவி எழுப்பு பிள்ளைக்கு சரியாயிருக்கும் தொட்டு பார் தொட்டு பாருனா பிள்ளையை தொட்டு பார்த்தா காய்ச்சல் கம்ப்ளீட்டா போயிடுச்சு அல்லேலூயா நல்ல கவனிங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு ஆண்டவரை சோதரிச்சோம் ஜெபம் பண்ணோம் ஆண்டவர் சொன்னார் அதுதான் அவனுக்கு உடன்படிக்கை என்னுடைய உடன்படிக்கை அவன் எலும்புல ஒன்னும் முடிக்கப்படல அல்லேலூயா நல்ல கவனிங்க ஆண்டவர் எப்படி காக்குறவர் அவனை முதல்ல எங்களுக்கு பள்ளிக்கூடம் வச்சிருந்தாலும் என்னுடைய உடன் ஊழியர்களுக்கு அங்க பங்கு கிடைக்கிறதுக்கான வசதிகள் இல்லாதனால நான் ஒன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன மற்றவங்க பிள்ளைங்களுக்கு வசதி வராம ஏன் பிள்ளை அங்க படிக்கூடாதுன்னு சொல்லி அவனை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க டோனா ஊர்ல சந்தோஷ் வித்யாலயா கொண்டு போட்டோம் என் பிள்ளை கொஞ்சம் துருத்துருந்தான் இருப்பான் ஏன்னா நான் பீகார் ஸ்டைல வளர்த்திருந்தோம் அப்படி நான் வளர்ந்தாதான் நல்ல நாளைக்கு ஊழியத்துக்கு நிக்க முடியும்னு கொஞ்சம் ஸ்டைல வளர்த்திருந்தோம் அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பெரிய இரும்பு ஏணியையும் ஒரு சருக்கு ஒரு ஸ்லைடரையும் கொண்டு வச்சு வச்சிருக்காங்க அதை பிக்ஸ் பண்ணல பிரின்சிபல் எல்லா பிள்ளைங்களையும் கூட்டி சொல்லியிருக்காரு யாரும் பக்கத்துல போகக்கூடாதுன்னு பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொன்னாரோ இல்லையோ என் மகன் ஒரு மணிப்பூர் பையனை கூட்டிக்கிட்டான் கூட்டிக்கிட்டு அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் படிக்கும் போது அவனை நீ மேல ஏறடா நான் கீழே இருந்து பிடிச்சிக்கிறேன்ட்டான் மணிப்பூர் ஆளும் பயங்கரமான ஆளு அவன் மேல ஏற இந்த ஏணி அவன் மேல டம்முன்னு வந்து விழுந்துட்டு பெரிய இரும்பு ஏணி அங்கிருந்து அப்படியே வந்து சாஞ்சிட்டு பிரின்சிபல் என்னகிட்ட சொன்னாரு அண்ணே உங்க பிள்ளை சட்னி ஆயிட்டு நினைச்சுதான் நான் பக்கத்துல போனேன் ஆனா பிள்ளைய அந்த ஏணிய 3 பேரை கொண்டுதான் தூக்க முடிஞ்சு 3 பேரை கொண்டு தூக்க முடிஞ்சு அவன் எந்திரிச்சு நின்று சாரி சார் அப்படிங்கிறான் காலர் போன் ரெண்டும் உடஞ்சு சுக்கு நூறா இருக்கணும் அவன் சாரி சார்ங்கிறான் உங்க பிள்ளைய பாக்குறது உங்களுக்கு பெரிய ஆச்சரியம்னே ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்க ஆண்டவர் சொன்னார் நான் சொன்னல அவனுடைய எலும்புல ஒன்னும் முறிக்கப்படாது எவ்வளவு பெரிய வந்தாலும் அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு நான் அவனை பீகாருக்கு கொண்டு போனேன் ஒரு நாள் என் கூட ஸ்கூட்டர்ல வர்றேன்னா எதுக்கு நான் முடி வெட்டணும் டாடி அப்படின்னா நான் அவனை பின்னால வச்சுக்கிட்டு நான் ஸ்கூட்டர்ல போகும்போது திடீர்னு ஒரு ரிக்ஷாக்காரன் அங்க இருந்து வேகமா வந்தான் நான் அவனுக்கு விலகும் போது டம்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு என்ன செய்யறன்னு தெரியல இறங்கி நின்று பாக்குறேன் என் பிள்ளையினுடைய கால இவ்வளவு சதைய காணும் அந்த ரிக்ஷால இருந்த ஒரு பெரிய நட் அவன் அப்படி பீறி போய் எலும்பு தெரியுது உடனே ஒரு கர்ச்சி பெடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் நான் அவனுக்கு பார்த்தேன் அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே நிக்கிறாரு சொல்றாரு இவ்வளவு அடிபட்டு எலும்புல ஒண்ணுமே தொடலையே ஆண்டு சொல்றாரு நான் பண்ண உடன்படிக்க மாறாது அல்லேலூயா இவ்வளவு பெரிய அடிபட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காயம் இருக்கும் இன்னைக்கு அந்த காயத்தை தழும்புகள் உண்டு ஆனா எலும்புல கொஞ்சம் கூட தொடல அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு நான் சொன்னேன் என் பிள்ளை கொஞ்சம் துருத்துரு பாண்டு என் பிள்ளை அணில் குட்டி பிடிக்கணும்னு ஒரு 2வது மாடியில அவன் இங்க இருந்து செவர்லயே ஏறி இருக்கான் ஏர் நான் மேல இருக்க செங்கல் பிடிச்சிருக்கான் செங்கல் உருவி கீழே வந்துட்டான் வந்தா கை டபக்குன்னு உடஞ்சு கை வீங்கிட்டு நான் சென்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு புறப்பட்டு இருக்கேன் என் மனைவி சொல்றா கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைய பாருங்க அதுக்கு எக்ஸ்ரே எடுக்கலாம் நான் சொன்னேன் ஆண்டர்தான் சொல்லியிருக்கேன் எலும்பு முடியாதுன்னு போ ஆனாலும் என் மனைவிக்கு ரொம்ப பெத்த மனம் பித்து தானே நான் என்ன ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு அவ போய் அங்க டாக்டர் காட்டா எதுக்கு இவனை கூப்பிட்டு வந்தீங்கதான் எலும்புதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு என் மகனுக்கு கொடுத்த வாக்கு ஒரு நாளும் எந்த பெரிய ஆபத்துல இருந்தோம் அது மறிக்க முறிக்கப்படவில்லை கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா உங்க பிள்ளைக்கு
ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை உண்டாகிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என் பிள்ளைங்க எல்லாருக்கும் உடன்படிக்கை இருக்கு, எனக்கு தெரியும் என் பிள்ளையோட என்ன என்ன பண்ணிருக்கான். ஒவ்வொரு பிள்ளை பற்றி எனக்கு கதை சொன்ன இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். ஏனென்றால் அவருக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்ல. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? என்ன உடன்படிக்கை பண்ணான? காக்கிற தேவன். எந்த நிலைமையில நான் இருந்தாலும் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனா அந்தி கிறிஸ்துவ உடன்படிக்கையை முறிக்கிறவன். நீங்க கேப்பீங்க, என்ன பிரதர் அந்தி கிறிஸ்தான் வெளிப்படையில நீங்க எப்படி தெரியும்? நான் சொன்னேன், அந்தி கிறிஸ்துவின் ஆமிப்பம் கிரியை செய்யறதுனாலதான் நிறைய பேரு என்ன செய்தான்னு சொல்லி காட்டுறேன். வேதம் சொல்றது வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்துல ஆண்டவர் இதை குறித்து சொல்கிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் கர்த்தர் உனக்கும் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. துரோகம் பண்ணினாயே. 16வது வசனம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று. I hate divorce. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்ப்பா. இது ஆண்டவர். ஆனா டைவர்ஸ் பண்ண சொல்றது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. என்ன உடன்படிக்கை முறிக்கிறது? அவன் தான். கொஞ்சம் தனியா சம்பளம் வாங்கிட்டா உடனே இந்த அக்கம்மாருக்கு உடனே சிறகு முளைச்சிரும். என்னையே நான் பார்த்துக் கொள்வேன், உமக்கு தேவையில்லை. ஆண்டவர் வெறுக்கிறார். நம்ம ஆளுங்களும் உனக்கு அவங்கள பிடிக்க இருக்க பிடிக்கலன்னா வந்துருமா அப்பா? ஏன்னா இவர் 1000 வருஷம் இருக்க போறாரு, அதனால மகளை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. Fools! Idiots! Yes! Amen! சில பாஸ்டர், நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், நானே பிரிச்சு வைக்கிறேன். ஓத கொடுத்துருவேன். என் ஆண்டவர் வெறுக்கிறத நீ வெறுக்க கற்றுக்கொள்ள இல்லைண்டா. நீ அந்தி கிறிஸ்துவினோ வினால் நிறைந்தவன். அவன் தான் உடன்படிக்கை என்ன செய்யறது? முறிக்கிறது. ஆலயத்துல நின்னு ஆண்டவர் பிள்ளைங்க முன்னால் நின்னு போதகர் முன்னால் நின்னு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உனக்கே புருஷனா இருப்பேன். எத்தனை பேருக்கு இருக்கியோ தெரியல. ஹலோ, என்னை கொடுத்துல உடன்படிக்க சுகத்துல இருப்பேன், துக்கத்துல இருக்க மாட்டேன். அன்னைக்கு சொல்லும் போது மட்டும் நல்லா சொன்னீங்க. ஒரு மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. நான் சொன்ன நல்ல பிரதர் கங்கராச்சுலேஷன். Yes.
டிவியில உலகம் முழுவதும் வர்ற ஊழியக்காரன் பஞ்சாதி வீட்டுக்கு ஓடி போயிட்டான். உங்க ஊர் பக்கத்துல ஒருத்தனை வீட்டுக்கு ஓடி போயிட்டான். பெரிய ஊழியக்காரர், பெரிய பாடகர்கள், பெரிய உலக பிரசித்தி பெற்றவர்கள், டைவர்ஸ். ஏன் அந்த கிறிஸ்துவின் ஆவி குடும்பத்துல புகுந்து தேவன் வெறுக்கிறத நீ வெறுக்க விடாதபடி மாத்தி கொஞ்சம் செய்யணும். அமெரிக்காவுக்கு தான் போயிருக்கிறேன், ஒரு கப்பலை பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் என்கூட தான் உட்காந்து டீ குடிச்சாங்க. நான் சொன்னேன், ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்டேன். வி வேர் மேரிட் தான். எனக்கு ஒண்ணு வளங்கல, நீ கல்யாணம் ஆனவங்களான்னு கேட்டா கல்யாணம் ஆனவர்கள் சொன்னா என்ன, இப்ப இல்ல இவன் தனியா தனியா இருக்கிறோம், எதுக்கு டைவர்ஸ் பண்றோம், ரெண்டு பேரும் என்கூட டீ குடிக்கிறோம், அவளும் குடிக்கிறான் அவனும் குடிக்கிறான். நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எனக்கு கருப்பு என்ன பிடிக்காது, அவருக்கு வெள்ளெண்ண பிடிக்காது, இவ வெள்ள பூனை தான் வேணுங்கிறான், நான் கருப்பு பூனை தான் வேணுங்கிறேன் என்று அட பூனை பைத்தியங்களா. நல்ல கவனி, நல்ல கவனி. I am not telling a lie, I am telling the truth. ஆமா, மேட்டுப்பாளையத்தின் அருமையான தேவ பிள்ளையே, இந்த மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறவளை நான் தைரியமாக சொல்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க, வசலே தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன், தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான், கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல், நீங்கள் துரோகம் பண்ண, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எதை குறித்து? ஏன்னா அந்த ஆவி என்ன ஆவி? அந்திகிறிஸ்து. சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அந்திகிறிஸ்து. அப்பா அம்மா மாதிரி சொல்லுங்க, அடிச்சாலும் கடிச்சாலும் அவன் தாண்டி போலும், ஒரு விதை கொடுத்தீங்கன்னா வரவே மாட்டான். அவன் ஏதாவது சொன்ன வந்துருடி. நம்ம வீடு இல்லையா, நம்ம கார் இல்லையா, நம்ம வியாபாரம் இல்லையா, நீங்க அதை முதல்ல யோசிச்சிருக்கணும். நீ மாப்பிள்ள பார்க்க போகும்போது யோசிச்சிருக்கணும், பொண்ணு பார்க்க போகும்போது யோசிச்சிருக்கணும், நமக்கு ஒத்து போகுமா, இவ ரசிக்கப்பட்டிருக்காளா, என் பிள்ளையோடு நிப்பாளா, அதெல்லாம் அப்ப யோசிக்காம இப்ப வந்துருமா, அப்பா இருக்கிறான்டா மீசை முறுக்கிக்கிட்டு. நல்லா கவனிங்க, இந்த கூட்டத்துல யாராவது டைவர்ஸ் பண்ணணும்ங்கிற எண்ணத்தோட விட்டுருங்க. உன்னால ஒத்து போக முடியலன்னா கொஞ்ச நாள் சும்மா இரு, பத்தம் கட்டாம இரு. ஒன்னு அவ சாவணும் இல்லைன்னா நீ சாவணும், அது வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது. மரணமே அல்லாமல் வேறொன்று உங்களை பிரிக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, மரணமே அல்லாமல் திருமணத்துல வேற ஒன்னும் பிரிக்கக்கூடாது. அப்பாவும் பிரிக்கக்கூடாது, அம்மாவும் பிரிக்கக்கூடாது, நகையும் பிரிக்கக்கூடாது. செலவு நகை போட்டு வரணும். நான் சொல்றேன், நட்டு போட்டு வந்திருக்கான். உங்க அப்பா ஸ்கூட்டர் ஆட்டி வாங்கி கொடுத்தா, ஸ்கூட்டர் என்ன ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு பெரிய ரெண்டு பேரும் போற மாதிரி பெருசா ஒன்னு வாங்கி கொடுக்கணும், யானை வாங்கி கொடுப்பாரு. நல்ல கவனி. ஒரு போத இருக்க ரெண்டு பேரும் வந்தாங்க, ஐயா எங்க ரெண்டு பேரும் ஒத்தே போக மாட்டேங்க, நான் வைக்கிற சமையல் அவருக்கு பிடிக்கிறது, அவர் போடுற டீ எனக்கு பிடிக்கிறது, என்ன கால டீ அவர்தான் போட்டான், வேற வழி கிடையாது. அவர் பாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா, ரெண்டு பேரும் அப்படியே நான் தான் உங்களை கணச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்குட்டியார பார்த்து, செக்ஸ்டன் பெரிய ஐஸ் கட்டிய வாங்குவான், ரெண்டு பேரும் மேலையும் வச்சு வச்சு எடுக்கிறார், ரெண்டு பேருக்கு குளிர் ஆட்டு. அவரு அவங்க நினைச்சாங்க டைவர்ஷன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருவாருன்னு, ஐயர் வச்சு வச்சு எடுத்தாரு. அவங்க கேட்டாங்க, ஐயா எது வரைக்கும், யாராவது ஒருத்தர் சாகிறது வரைக்கும், எனக்கு வேற ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படல, ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படல, என்ன ஏதாவது ஒண்ணு போகணும், போகாத வரைக்கும் நான் டைவர்ஸ் பண்ண முடியும். எனக்கேத்தான் எனக்கு ஆண்டவர் ஆயிடுச்சு, ஜாயின் பண்றதுதான் எனக்கு அதிகாரம் கொடுத்தாரு. தேவன் இணைத்ததை மனுஷன் ஒருவனும் நானும் கிடையாது. நான் அந்த அங்கியில இருக்கிற அந்த துண்டை போட்டு நீ சுத்தத்தான் தெரியும், அதை கலட்டுறதுக்கு எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ளேயும் கிறிஸ்துவின் மக்களுக்குள்ளேயும் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடைய ஆதங்கம் ஊழியர்களுக்குள்ளையும் அசைவாடுகள். அதனால ஆண்டவர் ஆவியை குறித்து எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். என் அருமையான தேவ சபையே, புரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்ன ஆவி கிரியை செய்துன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உடன்படிக்கை உடைக்காத ஒரு ஆண்டவர் உண்டு.
உடன்படிக்கை உடைக்கிற ஒரு ஆவி உண்டு. நல்லா கவனிங்க. இப்போ மாறல் மாறல் அதாவது ஒழுக்க நெறியில இந்த அந்தி கிறிஸ்தின் ஆவி இதை செய்யறான்னு சொல்லி குடும்பங்கள்ல இதை செய்யறான். நல்லா கவனிங்க. இதுக்கு காரணம் ஆயிரம் இருக்கலாம். நீ எத்தனை காரணம் சொன்னாலும் ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கு. விபச்சாரத்தின் நிமித்தமே அல்லாமல் ஆண்டவரோடு சொல்லியிருக்காரு. அதை பிடிச்சுக்கிட்டு சில காரியங்களை சொல்லலாம். பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரூஃப் யூ டோன்ட் ஹேவ் த ரைட். உனக்கு ப்ரூஃப் இல்லைனா அதுக்கு ரைட் இல்ல. அதே மாதிரி இன்னொரு காரியத்தையும் செய்யறான் அந்தி கிறிஸ்து. என்ன செய்வான் சொல்ற பாருங்க. தானியலின் புஸ்தகம் 11வது அதிகாரம். தானியலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல அந்த அந்தி கிறிஸ்தனுடைய குணத்துல ஒரு குணத்தை தானியலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். வாசிக்கலாம் 11வது அதிகாரம். தானியலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார் அவன் என்ன செய்வான் என்று வாசிக்கலாம். 36-37. ராஜா ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் கோபம் தீரும் அவனுக்கு கை கூடி வரும் அவனுக்கு கை கூடி வரும் நிர்ணயிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும் நடந்தேறும். அந்தி கிறிஸ்து கிட்ட சொல்லிட்டு அவனை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. 37வது வசனம். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. நல்ல கவனிங்க. ஒரு குழு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சின்ன காரியம் சொல்றார். அவனுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தை சொல்றார். அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை மதியாமல் அல்லது நாடாமல் இருக்கிறவன். அதை இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லணும்னா பாராஃபிரைஸ் பண்ணுனா ஹி இஸ் நாட் அ ஹெட்ரோசெக்சுவல் ஹி இஸ் அ ஹோமோசெக்சுவல். நல்ல கவனிங்க. எதுக்கையா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஓரின சேர்க்கை உள்ளவர்கள் சங்கம் வச்சிருக்கான் கொட்டி பிடிக்கிறான். இந்தியாவுக்கும் வந்துட்டு வெளிநாடுகள்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்வீடனுக்கு போங்க ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் ஆலயத்துக்குள்ளே கல்யாணம் பண்றாங்க. இங்கிலாந்துக்கு போங்க ஒரு பிஷப் தைரியமா சொல்றார் நான் ஒரு ஹோமோசெக்சுவல். அமெரிக்காவுக்கு போங்க அங்கேயும் சில உன்னத பதவியில் இருக்கிற ஊழியன் சொல்றான் நான் ஹோமோசெக்சுவல். ஜெர்மனுக்கு வாங்க அங்க ஃபாரின் மினிஸ்டர் சமீபத்தில் தான் ஹோமோசெக்சுவல் சொன்னது மாத்திரமல்ல ஓரின செயற்கை காரணம் சொன்னது மாத்திரமல்ல அவன் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டான். வெளிநாட்டு வெளிநாட்டு மந்திரி லிசன். நம்மளும் சட்டை ஏத்திட்டோம். நம்ம கோர்ட் சொல்றது அவங்களையும் அக்காமடேட் பண்ணு. நம்முடைய பிஷப்புகளும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களையும் சேர்த்துக்கிடத்தானே செய்யணும். அதனால ஓரின செயற்கைக்காரர்களுக்கும் நாம் திருமணம் செய்வதற்கு உரிமை வழங்க வேண்டும் என்று நம்முடைய ஊழியர்களும் தலைமை பொறுப்பில் இருக்கிற பேராயர்களும் பேச ஆரம்பித்தார்கள். வாய் ஜனமே சபைக்குள்ளேயும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இவர்கள் எல்லாம் பிடித்து ஆட்டி அந்த அந்தி கிறிஸ்துக்கு வழி திறக்கிறார்கள். நானும் என் மனைவியும் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு கூட்டம் நடத்துறக்க ஹானோவர்ங்கிற ஒரு ஜெர்மன் பட்டணத்துக்கு போனோம். ஹானோவர் ஒரு பெரிய ஆட்டோ ஃபேர் இருக்கிற பெரிய ஒரு பட்டணம். நாங்க போன ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். என்னுடைய நண்பர் அவர் சொன்னார் 12 நிமிஷத்துல ஸ்டேஷன் போயிலாம் உங்களை கொண்டு போகணும்னு சொன்னாரு. இடையில டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் ட்ரெயின் போயிடுச்சு. ஏன்னா சுவிட்சர்லாண்ட்ல நீங்க ட்ரெயினுக்கு டைம் படி நீங்க உங்க வாட்சை செட் பண்ணலாம் அவ்வளவு எக்ஸாக்டா போகும். போயிடுச்சு ட்ரெயின் போயிடுச்சு. அவர் சொன்னார் சரி நான் அடுத்த எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு டிக்கெட் வாங்கி தரேன். 2 மணி நேரம் கழிச்சு ஒரு எக்ஸ்பிரஸ்ல அதே ஸ்பீட்ல ஓடுற ஒரு எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. நாங்க வந்தோம். அப்போ நாங்க ஹானோவர்ல இறங்கும் போது என்ன வரவேற்ற ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நல்ல வேலைக்கு 2 மணி நேரம் பிந்தி வந்த. எதுக்குன்னு கேட்டேன். இங்க இதே ரோட்ல ஓரின சேர்க்கை பெண்ணோடு பெண் அனுபவிப்பவள் ஆணோடு ஆண் அனுபவிப்பவர்கள் கார்னிவல் கொண்டாடி ரோட்ல அசிங்கத்தை நடப்பித்துக் கொண்டிருந்தாங்க. நீ உன் ஒய்ஃபோட வந்ததுனால தயவு செய்து பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சாப்பாட்டு கடையில சாப்பிட போனா அங்க இருந்த கோலத்தை பார்த்து என் மனைவி கண்ணை திறக்கவே இல்லை. முடிஞ்சிச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல சாப்பாட்டு கடைகள்ல பார்ல அவங்க இருந்த கோலத்தை பார்த்துட்டு ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண்
இருந்த கோலத்தை பார்த்துட்டு என் மனைவி கண்ணை திறக்கவே இல்லை. அருமையானவர்களே, ஹாலண்டுக்கு போய் பாருங்கள், ஸ்பெயினுக்கு போய் பாருங்கள், ஐரோப்பா முழுவதும் இந்த அசிங்கம், இந்த அருவறுப்பு அங்கே செயல்படுகிறது. ஆலயத்திற்குள்ளும் வந்து விட்டது. நம்முடைய சபைகளுக்குள்ளும் வருவதற்கு நம்முடைய போதக பிதாக்கள் சொல்லுகிறவர்கள் வழி திறக்கிறார்கள். வாய் ஏன் என்ன பக்கத்துல உங்க சொல்லுங்க, எந்த ஆவின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எந்த ஆவின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ஆவிக்குரிய சபையில போறதுனால தப்பிச்சிட்டோம். இல்ல, என் கூட வாங்க. How many Pentecostal pastors are under this screen? ஆட்களை உங்களுக்கு ஒன்று நிறுத்த முடியும். ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டர் ஒரு பையனை வச்சிருக்காரு, கூடிய வச்சிருக்காரு. அவன் எனக்கு லெட்டர் எழுதான், அண்ணே அவரும் நானும் அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறோம். நான் பாஸ்டர் சொன்னியான்னு கேட்டேன். அவன் எழுதியிருக்கான்ல, பாஸ்டர் சொன்னா இதெல்லாம் இந்த நாட்களுக்குரியது. லெசன் எல்லா சபைகளையும் பிடிக்க ஆரம்பிச்சு. ஆவிக்குரிய சபையில் உண்டு, ஆவி இல்லாத சபையில் உண்டு, ஆவி உஞ்ச கட்டத்தில் இருக்க சபையில் உண்டு. எல்லா சபைகளிலும் இந்த ஹோமோசெக்சுவல் ஓரின சேர்க்கை. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம், நல்லா கவனிங்க, வாசிக்கலாம். 26வது வசனத்தில் வாசிக்கலாம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபோகத்தை சுவாபத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பி தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். சகோதரா, சகோதரியே, ஒரு நாள் நான் டிவியில நியூஸ் பார்க்கறதுக்காக திருப்பும் போது அர்ஜென்டினா நாட்டிலே ஒரு பெரிய ரிவைவல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கலாம், ரோமன் கத்தோலிக்கர்களால் நிறைந்திருக்கிற அர்ஜென்டினாவில் டிவியில வந்த நியூஸ், the first approved marriage between two male members. முழுவதும் ரோமன் கத்தோலிக்கர்கள், அங்கேயும் ஒரு ரிவைவல் உண்டாகி ஏராளமான ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அங்க அப்ரூவ்ட், கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஹோமோசெக்சுவல் மேரேஜ் நடக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் இதை ஆதரித்திருக்கிறது. இந்தியாவில இது மறைமுகமா நடந்துகிட்டு இருந்தது, இவ வெளிப்படையா நடக்கிற முடியும். இது எந்த ஆவிமா சொல்லுங்க, எந்த ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. அதை சொல்லும் அசுத்தம், கேடான சிந்தை, இழிவான இச்சரோகம். இத நம்ம தலைவர்கள் வாசிக்கிறது இல்லையா, இந்த வசனங்களை வாசிக்கிறது இல்ல. அந்த நாட்களை செஞ்சாங்கன்னா அவங்களை போட்டு என்ன செஞ்சாங்களா, கல்லறிந்து கொண்டார்கள். தேவனுடைய நியாய பிரமாணம், சோதோம் குமரா பட்டணத்தார், நல்லா கவனிங்க, சோதோம் குமரா பட்டணத்தார் அந்த சோதோமுடைய லோத்தினுடைய வீட்டுல வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்க ரெண்டு தேவதூதர்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கத்தினார்கள். லோத்து என்ன சொன்னா தெரியுமா, என் பிள்ளைங்களை வேணா வச்சிங்க. அந்த சோதோம் குமராவினுடைய கிரியைய இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதி புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஒரு லேவியன் தன் மர்மனையாட்டியை மீட்டுக்கொண்டு வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில எப்ராயிம் தேசத்துக்கு வருகிறான். வந்த இடத்திலே வழியிலே தங்க வேண்டும் என்று தங்குகிறான். அதை கண்ட ஒரு கிழட்டு மனிதன் என் வீட்டிலே வந்து தங்கு என்று சொன்ன போது அந்த கிழட்டு மனிதனுடைய வீட்டை இஸ்ரவேல் மக்கள்
தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ வார்த்தையை எழுதி பெற்றவர்கள், தேவ வார்த்தையை தங்களுடைய வாயிலேயும் நாவிலேயும் பெற்றவர்கள், தேவனுடைய அற்புதத்தை கண்டவர்கள், செங்கடலை தாண்டினவர்கள், யோர்தானை பிளந்து அவர்களை ஆண்டவர் வழி நடத்தினார், ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவர்கள், கானான் தேசத்தை சுதந்திரமாக பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியினர் அந்த கிழவனுடைய வீட்டை சுற்றி உங்களிடத்தில் வந்திருக்க அந்த மனுஷனை வெளியே கொண்டு வா, அவர்களோ அவனோடு கூட நாங்கள் அனுபவிக்க வேண்டும், சம்யோகம் பண்ண வேண்டும். முதல்ல சோதோம் குமரால் தான் இருந்தது, தேவனை அறியாத ஒரு மத்தியில் மக்கள் தான் இருந்தது. ஆனா இங்க நியாயாதிபதியின் புஸ்தகத்திலேயோ தேவனை அறிந்து தேவ வார்த்தைகளை பெற்று தேவ அபிஷேகத்தை பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனத்துக்குள்ள வந்துட்டு வீட்டில் போய் படிச்சு பாருங்க, நல்ல கவனிங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, பொல்லாத காலம், பொல்லாத காலம். அந்த கிறிஸ்துவின் ஆவி உலகத்திலையும் வெளியிலையும் சபையிலையும் வீட்டிலையும் தீவிரமாய் கிரியை செய்கிற ஒரு பொல்லாத காலம். அதனால மனம் திரும்பிடுங்க. யாரு பின்னால போறீங்க? கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா? கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக மாறுகிறீர்களா? அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டு அந்த அசிங்கத்துக்கு உடன் போகிறவர்களாக மாறுகிறீர்களா? யாரை பின்பற்ற போகிறோம்? அதுக்குதான் இப்படி கத்துறம்மா, அதுக்குதான் இப்படி கத்துறேன். பீகாருக்கு காணிக்க கொடுங்கன்னு வரல, உங்களுக்கு எப்படியாவது சத்தியம் தெரிஞ்சிடணும். ஏனென்றால் நேற்று பாடின அந்த பாடலை மறுபடி பாட போறோம். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கத்தரே வாரும், ஆவி மனவாட்டி வாரும் என்று ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம் என்று அன்றைக்கு சாராள் பாடின பாடலை, நேற்று பாடின பாடலை மறுபடியும் எல்லாருமாக பாடலாமா? யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரே வாரும், யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரே வாரும், ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம், ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகின்ற ஒரு முக்கியமான காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த அந்தி கிறிஸ்து ஏதோ சண்டை போடுகிறவனாக வந்து விட்டால் நமக்கு தெரிந்துவிடும். அவர் எப்படி வருகிறான் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறேன், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம், அவன் எப்படி வருகிறான் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை குறித்து ஒரு சில காரியங்களை வேகமாக நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனம், நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். என்ன குதிரையை கண்டேன்? எல்லாரும் சொல்லுங்க. வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நல்லா கவனிங்க, அந்த கிறிஸ்து வரும்போது நடக்கிற காரியத்தை ஆண்டவர் இங்க சொல்கிறார். அவன் எப்படி வருமா? வெள்ளை குதிரை பார்க்கறது சமாதானத்தை அறிவிக்கிறவனாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாக, ஹார்மனி அமங் பீப்புள், ஹார்மனி எல்லாருக்குள்ளே ஒரு மனம் பாட்டை கொண்டு வருகிறவனாக, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறவராக வெளிப்படுவான். ஆனா கையில என்ன வச்சிருக்கான்? வில்லை பிடித்திருந்தால் அதோடு கூட கிரீடம் கொடுக்கப்பட்ட, அவனுக்கு ஒரு கிரீடம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. இப்ப இயேசுவ கடை அடையாளம் காட்டி காட்டுறேன். இயேசு கிறிஸ்தின் வேதம் சொல்கிற வாசை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்பதை வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டே இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது.
இங்கேயும் வெள்ள குதிரான். நல்லா கவனிங்க, இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படியே கவுண்டர் பீட் பண்ணுவான். டூப்ளிகேட் ஆளையா, டூப்ளிகேட் ஆள், அதனால கண்டுபிடிக்க முடியறது இல்ல. அவன் டூப்ளிகேட் ஆளு, இவனும் வெள்ள, இங்கேயும் வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர், அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர், சத்தியமும் உள்ள எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன, கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல், நல்லா கவனிங்க, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவன் எத்தனை கிரீடம் போட்டிருந்தான்? ஒரு கிரீடம், ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு. ஒரு கிரீடத்தை கொடுத்தாங்க, யாரோ கொடுத்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. அல்லேலூயா. இவர்கோ அநேக கிரீடங்கள் தரித்திருந்தா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் பல வெற்றிகளை கண்டுபிடித்தவர். அல்லேலூயா. வெற்றி மேல் வெற்றி பெறுகிறவர். கொஞ்ச நாள் அவன் ஜெயிப்பான், கொஞ்ச நாள் யுத்தம் பண்ணி யுத்தத்திலாம் ஜெயிப்பவனாக இருக்கும்படியாக காணப்படுவான். அவன் எதுக்கு எப்படி ஜெயிக்கிறாங்கிறத நான் காட்டி கொடுக்க போறேன். நல்லா கவனிங்க, ஒரு சில நிமிஷங்கள் உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு பஸ் போனாலும் பரவாயில்ல, இங்க படுத்துவங்க, நான் சோறு போடுறேன். ஐயா அவங்க பரிசால உட்காரலாம், அவர் உட்காரலாம் சொல்லிட்டார். படுத்து தூங்கிட்டு காலையில பஸ் பிடிச்சு போலாம். இப்ப என்ன அவசரம், என்ன அவசரம்? ஸ்கூலுக்கு தானே போனோம், ஒரு நாள் லீவ் போட்டேன், கெட்டா போகுது. மாமன் கல்யாணத்துக்கு 7 நாள் போடுறல. நல்லா கவனிங்க, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுறேன். நான் வந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற உங்களுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால கத்த வேண்டி இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த ஆண்டவர் அநேக கிரீடங்கள் அவருக்கு இருந்தது. 13வது வசனம், 19:13 வெளிப்படுது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். நல்லா கவனிங்க, அப்ப அங்க அவனும் வெள்ள குதிரையில் தான் இருக்கிறான், இவரும் வெள்ள குதிரையில இருக்க. அவன் ஒரு கிரீடம் வச்சிருக்கான், இவர் அநேக கிரீடங்களை தரித்திருக்கிறார். அவருக்கு, அவன் கையில இருக்குது வில்லு, இவர் கையில இருக்குது வார்த்தை. இவர் பேரே தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையாய் ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை குறித்து பேசுவதற்கு நேரம் இல்ல. ஆனா இந்த இவன், இந்த மிருகம் என்ன செய்வான்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, அது தானியேலின் புஸ்தகத்தில் ஆகட்டும், வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ஆகட்டும், அவன் ஒரு ஆளோட தான் பெரிய சண்டை போடுவான். யார் தெரியுமா? வாசிக்கலாம், வாசிக்கலாம். முதல்ல தானியல் புஸ்தகத்துக்கு வாங்க, அதுக்கு பிறகு வெளியே வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், தானியல் புஸ்தகத்துல அவனை குறித்து 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க நேற்றுச்சரத்துல சொன்னேன், பருமனாக தோன்றிய ஒரு வேற கொம்பை குறித்து நான் வாசித்தோம். 20வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை வாசிக்கலாம். 20 7வது அதிகாரம் 20. அதன் தலைமேல் உள்ள 10 கொம்புகளை குறித்தும், அதன் தலைமேல் உள்ள 10 கொம்புகளை குறித்தும், தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய், முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய், கண்களையும், கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய், பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய், மற்றவர்களை மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாய் இருந்த, பருமனாக தோன்றியிருந்ததுமான அந்த வேற கொம்பை குறித்தும், அந்த வேற கொம்பை குறித்தும், அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன், பொருளை அறிய மனதாயிருந்தே. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும், நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும், நியாய விசாரிப்பு, நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும், ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும். இந்த கொம்பு, நல்ல வாசிக்க, இப்ப 22வது வசனம் நல்லா, இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி. ஹலோ, இந்த கொம்பு யாரோட தான் யுத்தம் பண்ணுச்சு? பரிசுத்தவான்கள். இந்த கொம்புன்னு சொல்றது யாரு? இந்த அந்தி கிறிஸ்து யாரோட தான் யுத்தம் பண்ணுவா? பரிசுத்தவான்கள். சொல்லுங்க ஐயா, பக்கத்துல இருக்க சொல்லுங்க, நீ சாதாரண கிறிஸ்தவனா வாழ்ந்தா ஒரு யுத்தமும் கிடையாது. அந்த கோயிலுக்கு வந்த காணிக்க போட்ட போன அப்படி இருந்துன்னா ஒரு யுத்தம் கிடையாது. ஏன்னா அந்தி கிறிஸ்து யாரோட தான் யுத்தம் பண்ணுவா? பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுவா. அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். ஏன்? அதுக்கு முந்தின வசனத்துல இருக்குது, 21வது வசனத்துல. ஏன் வாசிக்கலாம், இப்ப 21வது, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும், நீண்ட ஆயுசுள்ள என் ஆண்டவராக இயேசு வருமட்டாகவும், நியாய விசாரிப்பு, நியாய விசாரிப்பு, இந்த பூமியின் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, உன்னதமானவருக்கு பின் செல்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும். அவனுக்கு தெரியும்,
இந்த பரிசுத்தவான் தான் இந்த பூமியை சுதந்திரிக்க போறான். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, பரிசுத்தவான் தான் இந்த பூமியை சுதந்திரிக்க போறான், இந்த பரிசுத்தவான் தான் பூமியை நியாயம் தீர்க்க போறான். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாம். எதுக்கு தெரியுமா? கத்தி கத்தி பரிசுத்தமான வாழ், பரிசுத்தமான வாழ், பரிசுத்தமான பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, எய்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. எய்ட்ஸ் வந்துட்டு என்ன எப்படி வந்து ஏதோ டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் ஏத்தினாலும் அது எய்ட்ஸ் உள்ள வந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். கேன்சர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், பரிசுத்தமா வாழ். என்ன பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. எய்ட்ஸ் இருந்தா தரிசிச்சிடலாம், கேன்சர் இருந்தா தரிசிக்கலாம், பரிசுத்தவான். அப்ப பரிசுத்தவான்கள் தான் இந்த பூமியை சுதந்திரிக்க போறாங்க, பரிசுத்தவான்கள் தான் ஆளுகை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சதுனால இவனுக்கு இப்ப யார் மேலதான் கடுப்பு? பரிசுத்தவான்கள். பக்கத்துல உங்களுக்கு யார் மேல கடுப்பு? எவனாவது பரிசுத்தத்தை குறித்து பேசுறாங்க, என்ன பேசுறாரு இவரு? ஆசீர்வாதமாயிரு, அப்படி கார் வாங்கு, இப்படி கார் வாங்கு, BMW வாங்கு, SK ஸ்கோடா வாங்கு அப்படின்னு சொல்லாம இவர் என்னடா பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்? பரிசுத்தத்துல என்ன பெட்ரோல் ஊத்தும் சொல்றாயா? சொல்றாயா? பரிசுத்தம் உன்னை பரலோகத்துல மாத்திரம்ல இந்த பூமியில சிங்காசனத்துல உட்கார வைக்கும். பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர் ஒரு யோசேப்பு பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டி தன்னுடைய வஸ்திரம் போனாலும் போட்டும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாலும் தள்ளப்பட்டுட்டும் சொன்னா அவன் எகிப்துல பிரேமனிச்சிருந்தான். நான் என் ராஜா கொடுக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அவன் கொடுக்கிற அந்த திராட்சை ரசத்தை குடிச்சு என்ன தீட்டுப்படுத்த மாட்டேங்கிற தானியல் தான் மூணு ராஜா காலத்திலையும் பிரேமனிச்சர். என்ன என் ஆண்டவர் பரிசுத்தமா வாழ்றவர்களை உயர்த்தி மகிழ்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தமான வாழ்க்கை. ஏழையா நாய் வந்து நக்குனாலும் பரவாயில்ல, ஆபிரகாம் மடியில போய் சேரணையா? அல்லேலூயா. இங்கிற சம்பரமா வாழ்ந்துட்டு, இங்க சம்பரமா வாழ்ந்துட்டு அங்க போயிருந்துட்டு ஐந்து சகோதரர் அழிகின்றாரே, யாரை ஆகிலும் அனுப்புமே. லாசர் ஒரு சொட்டு தண்ணியா, நீ ஒரு சொட்டு தண்ணியா கொடுத்த, அங்க போயிருந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கேக்குற. பரிசுத்தவான்கள் இந்த பூமியை சுதந்திரிப்பாருங்க அறிந்த அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு தான் போறோம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன், எனக்கு எத்தனை லெட்டர் வரணும் எனக்கு தெரியும். என்னை விட்டுருவாங்க நினைக்கிறீங்க? அங்க உள்ள ஆட்கள் வந்து வந்து கத்திட்டு போயிட்டாரு, என்னமோ கத்திட்டு போயிட்டு என்ன இல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லுவான். ஏன்னா எனக்கு தெரியும் யுத்தம் யாங்க கூடதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல தீர்மானம் எடுத்திருக்காங்க, கிறிஸ்டின் ஜெபக்குமார ஊருக்குள்ளே விடக்கூடாமா? எந்த ஊருக்குள்ள? நீ இருக்கிற நரகத்துக்குள்ள நான் வரவே மாட்டேன். நான் உங்களுக்கு பேர் சொல்லணுமா? எந்த ஊர்ல தீர்மானம் நிறைவேறிக்கா? வளர்ந்த ஊராகிய தூத்துக்குடியில ஒரு சபையில பயங்கரமான உபவாச ஜெபம், அகஸ்டின் ஜெபக்குமார் வரக்கூடாது. ஏன்னா யுத்தம் யாரோட தான்? என்ன ஒருத்தர் சொன்னா யாருக்கு காணிக்க வேணாலும் அனுப்பு, லூசிபருக்கு அனுப்பு, அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு அனுப்பாத. ஒரு பாஸ்டர் பிரசங்கம், ஏய் நீ காணிக்கல வாழ்ற, நான் அந்த கத்தர்ல வாழ்றேன். நல்லா கவனிங்க, ஏதோ வைராக்கியமா பேசணுங்கிறதுக்காக பேசலையா? பரிசுத்தவான்கள் இந்த பூமியை சுதந்திரிப்பாங்க. நல்லா கவனிங்க. அதுக்கல்ல எட்டாவது அதிகாரம், எட்டாவது அதிகாரம், மேக மேக மேகமா எட்டாவது அதிகாரம். அங்கேயும் பாருங்க அவன் என்ன செய்யறான்னு பாருங்க பாக்கலாம். 22 வசனத்துல இருந்து, அது அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே வீட்டுல போய் வாசிச்சிருக்க 24 வசனத்தின் பின்பகுதி, அவர் அனுகூலம் பெற்று, அனுகூலம் பெற்று கிரியை செய்து, கிரியை செய்து பலவான்களையும், பலவான்களை பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். மறுபடியும் சொல்றான் தானியல் காண்டர் சொல்ற, ஏய் அந்தி கிறிஸ்து வந்தானா பலவான்களையும் பரிசுத்தவான்களையும் அழிப்பான். ஓஹோ, 11 அதிகாரம் அங்கேயும் அதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். பார்க்கலாம், வாசிக்கலாம். 30 வசனத்தில் வாசிக்கலாம், அவனுக்கு விரோதமாக, அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும், கித்தீமின் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து, மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக, பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு, குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து, அதற்கான செய்தது பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். பரிசுத்த உடன்படிக்கை தள்ளினவர்களை அனுசரிச்சு பரிசுத்தவான்களை அழிப்பான்னு கீழே போட்டிருக்கேன். பாருங்க என்ன செய்ய போறான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாசிக்கலாம், 32 வசனம்,
உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். கள்ளமான மார்க்கம், ஒரு போலியான மாயையான மார்க்கத்தாராய் மார்க்கத்தை பேசுவாங்க, ஆனா பரிசுத்தத்துக்கு இடம் இல்ல. மார்க்கத்தை குறித்து பேசுவாங்க, ஆனா ஆண்டவருக்கு இடம் இருக்காது. அப்படி மாத்திடுவான். ஆனா என்ன எழுதிப்பட்டிருக்கிறீமா? வசந்த வாசிங்க தொடர்ந்து, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்றேன், the people, those who know their God will be strong and will do exploits. தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்வாங்க. ஏன்னா தேவன் அறிஞ்சிருக்காங்க, இவங்க தேவனுக்கு பெரிய காரியம். எத்தனை அழி வந்தாலும் சரி, என்ன நேரிட்டாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி, பரிசுத்தத்திற்கு நிற்கிற ஒரு கூட்டம் பலன் கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. நம்புறவங்க மாத்திரம் கையை தூக்கி ஒரு ஆண்டவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினா முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசுவை காக்க வல்லோ முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசுவை காக்க வல்லோ. தெரிந்தவர்கள் பாடலாமா? காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவாள் என்றுமே, காத்திடுவாள் என்றுமே. அதனால என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஒரே ஒரு பரிசுத்தவான்களோடு கூட உத்தம் பண்றதை காட்டி கொடுத்து முடிக்கிறேன். திருப்பங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம். சத்ருவாய சாத்தான் செய்கிற இங்க சாத்தானோடு கூட உள்ள யுத்தத்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், 13வது அதிகாரத்திலே உண்டு. 13வது அதிகாரத்தில் முதல்ல அந்த வசனத்தை வாசித்திரலாம். அதுக்கு பிறகு நம்ம இந்த 11வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும், ஏனென்றால் 7வது வசனத்தை வாசிக்கலாம் இப்போ. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு இப்ப 11வது அதிகாரத்தை வாசிக்கலாம், 11வது அதிகாரத்தை வாசிக்கலாம். அங்கே ரெண்டு சாட்சிகள், பலத்த சாட்சிகள், ஆண்டவருக்கு முன்பாக ரெண்டு ஒலிவ மரங்களாக, ரெண்டு விளக்கு தண்டுகளாக காண்பட்ட ரெண்டு சாட்சிகள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 11வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அதன் நிமித்தம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களாம். 10வது வசனம், அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால்
அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். போன ஜூலை மாசத்துல எனக்கு சோமெல்லாம் போனேன்னு சொன்னேன். அப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில இருந்தது உண்மைதான். ஆனா நாகர்கோயில் கன்னியாகுமரியில இருந்தவங்களுக்கு தெரியும், அகஸ்டின் ஜபக்குமாருக்கு ஸ்ட்ரோக் வந்து எழும முடியாம ஆயிட்டாரு. ஒருத்தர் சொன்ன அல்லேலூயா போய் தொலைஞ்சான். இன்னொருத்தர் கேன்சர் வந்துட்டு கழுத்துல கேன்சர் வந்துட்டு இனிமே பேசவே முடியாது, சத்தமே காட்ட மாட்டான். இன்னொரு சொன்னாரு இங்க இருக்கிற குமார கேட்டு பாருங்க, அவரே சொன்னாரு அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல ஐசியூலயே இருக்கிறாம ஹார்ட்டும் வரல அட்டாக்கும் வரல, இருக்கிற ஹார்ட் நல்லாதான் இருக்குது, 16 வயசு மாதிரி தான் இருக்குது, தொண்டை அதை காட்டிலும் பெருசாவே திறந்திருக்குது. ஹல்லேலூயா. ஸ்ட்ரோக் வரல, கீழே இருந்து ஸ்ட்ரோக் கொடுத்து ஆண்டர் மேலதான் ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன் தெரியுமா, எப்பண்டா சாமா அப்படின்னு சொல்லி வெகுமதிகளை கொடுக்கற கூட்டம் உண்டாயிரு. ஏன்னா இவன் போடுற போல எல்லாம் ஆடி போய் இருக்குது இல்ல, எல்லாருக்குமே ஆட்டம் இருக்குது இல்ல அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. அது என்னக்காக சொல்ல, நான் பெரிய தீர்க்க தரிசின்னு சொல்ல வரல. அதே மாதிரி நடக்கும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா, அடுத்த வசனத்தை வாசிங்க. மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். பக்கத்தில் உங்க கைபுணிய மேல போகணும்னு ஆசை இருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. மேகத்துல போகணும்னு ஆசை இருக்கா? ஹல்லேலூயா. இந்த பூமியில போராட்டம் உண்டு. ஒருவேளை சத்ரு ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, நீ மட்டும் சாட்சியா வந்தா. ஆமென். நான் இந்த ரெண்டு சாட்சியை குறித்து பேசணும்னா இன்னைக்கு ஒரு வாரம் அங்க இருக்கணும் மேட்டுப்பாளையத்துல. நான் பீகார் காரன், நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு சாட்சியை குறித்து பேசுறதுக்கு நான் ஒரு வாரம் இருக்க போறது இல்ல. நான் ஒண்ணு மட்டும் சொல்ல, அவர்கள் சாட்சிகள். ஆண்டவர் என்ன சொல்ல, பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளா, நீங்க தான் சாட்சி. உங்களால தான் இந்த பூமியில ஆண்டோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். நீங்க சாட்சியா வாழ்ந்து, நீங்க சாட்சி சொல்லி, நீங்க சாட்சியா புறப்பட்டு போனாதான் ஒரு காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை கொன்னும் போட்டுடலாம், ஆனாலும் உயிரோடு எழுந்து திறந்த வானத்துல ஒரு சத்தம் கேட்கும், ஏறி வாருங்கள். ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கறதுதான் காத்திருக்கேன். அந்த சத்தம் கேட்கறதான் காத்திருக்கேன். அதுக்குதான் என்னால முடிஞ்ச அளவு சாட்சியா வாழ்றது முயற்சிக்கிறேன். முடிஞ்ச அளவு மற்ற இடத்துக்கு சாட்சியா சொல்றேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்மாம் தேகம் யாவும் ஈந்து தொண்டு செய்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, இனிமையாயிலும் சாதாரணமா வாழ்ந்துடாதீங்க. நீங்க வானத்துல ஏறி போற நாள் வேகமா வருது. சாயங்காலத்திலோ நடுராவிலோ விடியற் காலத்திலோ எப்ப நடக்குமோ தெரியாது. அதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா இப்ப சாட்சியா வாழுங்க. இருக்கிற இடத்துல சாட்சியா வாழுங்க. குடும்பத்துல சாட்சியா வாழுங்க. உங்க ஊருக்கு சாட்சியா வாழுங்க. உங்க தேசத்துக்கு சாட்சியா வாழுங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் அறியட்டும். இயேசு உன்னை மாற்றுகிறவர். இயேசு உலகத்தை மாற்றுகிறவர். இயேசு உலகத்தை கலக்கிறவர்களை இவர்களிடத்தில் எழுப்பிடுறார்னு சொல்றேன். அந்த காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கரமங்களை தொடுவதாக, உங்களுக்குள்ள தைரியத்தையும் வைராக்கியத்தையும் ஆண்டவருக்கு எழுப்புவதற்கு கர்த்தருடைய கரம் ஏற்றப்படுவதாக.